ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்தியாவை பற்றி பெருமையாக பேசும்போதெல்லாம் ஒரு சில பேர் கேட்குறாங்க எங்க சீனா வந்து ஐம்பதாயிரம் படைகளை கூச்சிருக்கு பதினஞ்சுல இருந்து இருபது டேங்க்ஸை வந்து நிறுத்திருக்கு ஸோ அதெல்லாம் பத்தி பேசாமல் இந்தியா இப்படி பண்ணுச்சு அது இப்படி பண்ணுச்சுன்னே பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நியூட்டன் சொன்ன மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அதனால இப்போ சீனா படைகளை கூச்சதுக்கெல்லாம் நம்ம இந்தியா தான் காரணம் நம்ம இந்தியா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேள்விப்பட்டோம் பேங்காங் சோ பகுதியில் உள்ள தெற்கு பகுதியில் அந்த ரெசின்லா இது போன்ற பகுதி எல்லாம் வந்து நம்ம இந்திய ராணுவம் வந்து படைகளை குவிச்சிட்டாங்க ஸோ சீனா போய் கு குவிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய ராணுவம் வந்து அந்த இடங்கள்லாம் கைப்பற்றுட்டாங்கன்னு பார்த்தோம் ஸோ அந்த நியூஸில் இருந்தே மீண்டும் வர முடியாமல் சீனா அரண்டு போய் கிடக்கு அதுக்குள்ளே இப்போ நம்ம இந்தியா என்ன ஆக்ஷன் எடுத்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாங்க் சோ பகுதியில் உள்ள வடக்கு பகுதி இருக்கும் இல்லையா ஸோ அதாவது ஃபிங்கர் ஃபோரில் உள்ள மலை பகுதியிலையும் இப்போ கைப்பற்றிட்டாங்க ஸோ இதனால வந்து சீனா ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு ஏன்னா சீனா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபோர்லேருந்து ஃபிங்கர் எட்டு வரைக்கும் வரைக்கும் தான் படைகளை வந்து கூச்சி வச்சுருக்காங்க ஸோ மே மாதம் வந்து படைகளை கூச்சி வச்சு அங்கேருந்து இன்னும் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி இந்த மலைகளை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபோட்டில் தான் வந்து சீனாக இருக்குது நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து ஈஸியாக பார்க்கலாம் என்ன பண்ணுது எறும்பு ஊறுதா ஓடுதா ஏதோ எடுத்துகிட்டு போகுது அப்படின்றத ஈஸியாக பார்க்கலாம் அதனால தான் வந்து சீனா ரொம்ப டென்ஷன் ஆகி அதோட இயலாமையை காட்டணும் இல்லையா ஐயோ இந்தியாலாம் அப்படி பண்ணிருச்சு நம்மளால் அப்படி பண்ண முடியலையே அப்படின்ற அதோட இயலாமையை காட்டுறதுக்காண்டி ஐம்பதாயிரம் படைகளையும் டேங்க்ஸு இதெல்லாம் வந்து முன்னிறுத்திருக்காங்க நம்ம இந்தியாவும் சலச்சவங்க இல்லை சீனாவுக்கு ஈக்குவலாக நானும் படைகளை குவிப்பேன் அப்படின்ற மாதிரி கூச்சிட்ருக்காங்க நம்ம இந்தியாவெலாம் இப்போ கண்டுக்கிறதே இல்லை முதலாம் வந்து என்ன சொல்லுவாங்க மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஆடுற வரைக்கும் ஆடுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு நீ என்ன பண்ணுவே பண்ணு ஏன்னால் புளி வந்து பாயதுக்காண்டி தான் பதுங்குன்னு சொல்லுவாங்க ஸோ முதல் வந்து நம்ம எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்கணும் அவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்னு பார்க்க முடியும் ஸோ அப்போலாம் ஒரு சில பேர் இந்தியாவை அவ்வளோ கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஆனா இப்ப நம்ம இந்தியா எடுக்கிற ஒவ்வொரு நகர்வும் சீனாவை கதிகலங்க வைக்கிற மாதிரி தாங்க குவிக்கிறது பெருசு இல்லை எந்த இடத்துல படைகளை குவிக்கிறோம் பெருசு இப்போ பாருங்க பாங்காங்ஸ் பகுதியில் தெற்கு பகுதியில் நம்ம மேல இருக்கும் வடக்கு பகுதியில் மேல இருக்கும் ஈஸியா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்க எங்கெங்கே போறாங்க படைகளை குவிக்கிறாங்க ஈஸியா பார்க்கலாம் ஏன்னா உயர இருக்கிறது தான் போர் போன்ற சூழல்ல வந்து நமக்கு வந்து ரொம்ப அந்த இடம் வந்து இம்பார்ட்டன் இருக்கும் எப்படி வந்து கல்வான் பள்ளத்தாக்குல அந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டம்னு சொன்னோமோ அதே மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பகுதிகளில் வந்து இருக்கு அதனால தான் வந்து சீனா பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இந்தியா வந்து ரொம்ப பொறுத்திருந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ சீனா ஆல்ரெடி குளிர்காலம் முடிகிறதுக்குள்ள எப்படியாவது ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு இனி என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்றது தெரியல ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் கூட பேசினாரு ஸோ இது மூலமாவது எல்லை பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து உத்து கவனிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் மேலே நடந்திருக்கு இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை வந்து பலனளிக்காதோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது ஏன்னா எப்போயும் பேசுகிற மாதிரி அஷ்யூஷுவல் தான் வந்து எப்போயும் பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க ஏன்னா ஒரு அஞ்சு உடன்படுக்கை வந்து போட்டிருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லையில் வந்து எப்போயுமே பதற்றம் தணிஞ்சு அமைதி நிலவணும் அப்படின்றதுக்காண்டி படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதாவது நம்ம இந்திய இராணுவத்துக்கும் சீன இராணுவத்துக்கும் உள்ள இடைவெளி வந்து அதிகமாக இருக்கணும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணுங்க இல்லைனா சீன ராணுவ வீரர்களை பொ பிடிச்சி இந்திய ராணுவ வீரர்கள் வர கடுப்பில் அடிச்சு விடுவாங்க ஸோ அதனால் பார்த்து அவங்க சூதானமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இடைவெளி அப்படின்றது வேணும் சும்மாவே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்மி சொல்லவே வேணாம் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி நடக்கணும் ஸோ நம்ம அஃபீஷியலாக என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு வரோமோ அதுபடி வந்து நடக்கணும் இது எதை சுட்டிக்காட்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீனா வந்து செப்டம்பர் ஏழு எட்டு அந்த காலகட்டங்களில் வானத்தை பார்த்து துப்பாக்கி சூடு நடத்துனாங்க நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து ஸோ எல்லை பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ண தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே மதித்து நடந்துக்கணும் பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனை தீர்த்துக்க பார்க்கணும் பதற்றத்தை அதிக அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காண்டி படைகளை குவிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எப்பையும் பேச்சுவார்த்தையில் பேசுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தான் வந்து பேசுவாங்க சீனாவை நம்ம என்றைக்குமே நம்பவே முடியாது இங்கிட்ட ஒரு உருட்டு அங்கிட்டு ஒரு உருட்டு தான் வந்து சீனா பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைக்கு சரி சரின்னு சொல்லணும் இங்கிட்ட வந்து படைகளை குவிக்க அதுதான் வேலை ஆனால் இந்த தடவை என்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜெய்சங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்திய ராணுவம் போய் இப்போ ஹைட்டில் வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ அதாவது அதே ஸ்ட்ராட்டஜி நீ அப்படி பண்ணுவியா நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து சீனாவை அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியாமல் ஒரு மாதிரி இருக்குது ஸோ இந்தியா வந்து என்னதான் இருந்தாலும் அடங்கி போயிடும் ஏன்னா இந்தியாவை வந்து பல்வேறு விதத்தில் நம்ம ப்ரெஷர் கொடுத்தா இந்தியா மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் எந்த ஒரு சூழல்லையுமே நாங்கள் ஒரு இன்ச் ஆஃப் லேண்டை கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத இந்தியா ஒவ்வொரு முறையுமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் வருது ஸோ அதனால் வந்து சீனா அங்கே படைய குவிக்குது இங்கே படைய குவிக்குது அப்படின்னா நம்ம இந்தியா ஏதாவது ஒரு குடைச்சலை சீனாவுக்கு கொடுத்துருக்கோம் அதனால தான் சீனா அதோட இயலாமையை படைகள் மூலமாக காட்டுது ஸோ அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும் மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனி அவர்கள் வந்து ரஃபேலை பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் வந்து நேற்று இந்திய விமானப்படையில் இணைஞ்சிச்சு இல்லையா ஸோ இதை வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா இந்திய விமானப்படை வந்து வலுவடைஞ்சிட்டு வரப்போகுது இனிமேல் ரஃபேலை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது எனக்கு ஆல்ரெடி வந்து சுகாய் மிராஜ் இது போன்ற போர் விமானங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இருந்தாலும் அதை விட ரஃபேல் வந்து சக்தி வாய்ந்தது ஸோ இந்த ரஃபேல் போர் விமானங்கள் வந்து செவன்டீன் the uh... விமான ப பிரிவில் வந்து இணைஞ்சிருக்கு இல்லையா கோல்டன் ஆரோஸ் அப்படின்றதுல ஸோ அவங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரஃபேல் போர் விமானங்கள் வந்து நம்மளோட பாய்ஸ் அதாவது வந்து அவர் கேஷுவலாக சொல்லியிருக்காரு நம்மளோட விமான வீரர்கள்கிட்ட கொடுக்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய டாக் ஃபைட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பாருங்கள் இது தாங்க அறிவு அறிவுள்ளவங்களுக்கும் அறிவு இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம் ஸோ ரஃபேலோட ஒரு சக்தி வாய்ந்த அந்த தன்மையை புரிஞ்சு நம்ம நம்ம தோனி அவர்கள் வந்து அப்படி பேசியிருக்காரு இது ஒரு சில பேர் ரஃபேல் இருக்குப்பா இதை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஸோ அதோட உண்மைத்தன்மை அதோட ஆழமான விஷயம் புரிஞ்சாதான் நம்மளால் வந்து அது எதுக்கு என்ன அப்படின்றத பேச முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்